நாஸ்டா ப்ரோ ஆப் பேடிஎம்மோட டெடிக்கேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஆப்புங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி இப்படிப்பட்ட கேம்ஸ்லேருந்து 15 சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் மணி டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ வந்து சேரும். சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா சைன் அப் போனஸாக 100 ரூபா வந்து தராங்க. இந்த ஆப்பு ஆப்பிள், ஆண்ட்ராய்டு மற்றும் டெஸ்க்டாப் ஃபியூச்சரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ரைஸ் மணியை வின் பண்ணுங்கள். ஆரஞ்சு ரெஸ்டாரண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு அட்டகாசமான ஜங்கிள் தீம் ரெஸ்டாரண்ட்டுங்க. வீக்கெண்ட் கெட்டவேவாக போனீங்க அப்படின்னா இவங்களுடைய கேண்ட்லைட் டின்னர் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். சீ ஃபுட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இவங்க மேலே அந்த இதிலேயே வந்து ஒரு ஹாலை வந்து ஃப்ரீயாக தர்றாங்க, சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடத்த. இதை விட பெஸ்ட்டான ஒரு வீக்கெண்ட் கெட்டவே பாண்டிச்சேரியில் இருக்கவே இருக்காது. ஸோ சென்னை மக்களே, இந்த நம்பர் இல்லாட்டி வந்து வெப்சைட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். A1 அக்யூஸ் நம்பர் 1 டைட்டிலே வந்து தெளிவாக வச்சுட்டா அப்படி சும்மா அப்படி இப்படியெல்லாம் இந்த ஹீரோ அதெல்லாம் இல்லைப்பா, நான் ஜாலியாக லொல்லு சப்பா சந்தானமாகறப்பா அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் சந்தானத்துடைய இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன்லேருந்து கூட இருக்கிற டீம்லேருந்து எல்லாருமே பழைய ஆட்கள் அப்படிங்கிறங்காட்டிக்கு சந்தானத்துக்கு எது வரும் வராது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி சந்தானத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, நாம் இது பண்ணால் போதும்ப்பா, எக்ஸ்ட்ராவெல்லாம் போயிட்டு ஃபாரின் போயிட்டு சாங்கை போட்டுக்கிட்டு ஒரு ஃபைட் டவுன் அப்படியே தலைகில பல்ட்டி அடித்து 4 பேர்த்த அடித்து கயிறை கட்டி இழுத்து அதில் காயமாகி இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஒழுங்காக நம்ம டைலாக்ஸ் பேசுவோம், அதை தெளிவாக பேசுவோம் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தீர்த்தம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போகிற வழியில் வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு சந்தானம். அப்போ வந்து உக்காந்துக்கிட்டு இவர் MS பாஸ்கர் அந்த லொலுசுபா டீம்லாம் உட்காந்து ஒரு லூட்டி அடிக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து தியேட்டர் வந்து உளுந்து குலுங்கி சீட்டெல்லாம் வந்து உடச்சிக்கிட்டு முன்னாடி போகிற லெவல்லலாம் சிரித்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் கொஷின்ட வந்து மிஸ் பண்ணவே இல்லை. நான் ஹீரோ அப்படின்ட்டு வந்து சந்தான இடையில வந்து அந்த ஹீரோவுக்கான எந்த விஷயமே பண்ணல. பட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளாக்கி தான் இருக்கும். டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமாசாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், நீங்கள் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் இல்லை, டேரக்டருக்கு தெரிஞ்சதாக எடுத்திருக்காரு. என்னென்னா நான் ஆடியன்ஸாக ஒரு 20-25 சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் வந்து ஜான்சன் முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. அது சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சிரிக்கிற மேட்டர்லேயே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த எலைட் குரூப்ஸ் அது கீழே இருக்கிறதெல்லாம் என்னென்னா லோக்கல்னு சொல்கிறது அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வுலாம் ஒன்றும் இல்லைடா, எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட பாணியில் வந்து சொல்லியிருக்கிற விதம். ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கர்நாடக சங்கீதம் வந்து பயங்கரமாக ஒரு பொண்ணை பாட சொல்லுவார் சந்தானத்தோட லவரை. MS பாஸ்க்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏன்ப்பா நமக்கு தெரியாதா பாட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஒரு டப்பாங்குத்து போடுவார். அது ஃபன்னியான சீன். ஆனால் இருந்தாலும் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற உள்ளுர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அந்த ப்ரெசன்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன டைலாக்ஸ் MS பாஸ்கர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏப்பா கிருஷ்ணருக்கெல்லாம் ஒரு வீடு கட்டியிருக்காங்கப்பா, தனியாக ரூம் இருக்குப்பா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் அந்த கராஜில் உட்காந்துக்கிட்டு வந்து அடிக்கிற லூட்டிகள், இப்படி ஒவ்வொரு டைலாக்ஸுக்குமே வந்து யோசிச்சு யோசிச்சு சிரிப்பீங்க. அப்படி ஒரு டைலாக் கவுண்டர் டைலாக் வந்து உள்ளே இருக்குதுங்க. ஒரு ஃபன் ஃபெஸ்ட்டுங்க. உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்து உங்கள் ஒர்க்மேட்ஸு இல்லை வந்து உங்களுடைய பீச் வாக்கிங் போகிறீங்கன்னா பீச் வாக்கிங் மேட்ஸ் இப்படி இந்த மேட்ஸோடு போய் உட்காந்து ஒரு 10 பேராக வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாப்கார்னை செதற விட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு வெளில வருவீங்க. அதுக்கான அவ்வளோ விஷயம் வந்து உள்ளே இருக்குது. படத்தில் ஒர்க் ஆகாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே பெருசாக எதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வேணால் மேபி சொல்லலாம், கொஞ்சம் இடத்துல வந்து சில ஒரு 10-15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்லாம் சில விஷயம்லாம் வரும். ஆனால் அதுவுமே ஃபன்னுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில எலைட் குரூப்ஸை வந்து கொஞ்சம் அஃபெண்ட் பண்ணிச்சு என்ன இந்த படம் அப்படிங்கிறது நிறையா வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து சில வார்த்தைகள் சில கோணங்கள்லாம் வந்து தப்பாக காட்டியிருக்காங்க அப்படி அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இன்டென்ஷன்லாம் வந்து டைரக்டர் காட்டவே கிடையாது. சந்தானம் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான், ஏதோ சும்மா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லாமல் தவிர உள்ளே இருக்கிற எண்ணம் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரையும் கொச்சைப்படுத்தவில்லை, காமெடி பியூராக கொடுக்குறது அப்படிங்கிறது தான். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான செம்ம ஜாலியான என்டர்டெய்னருங்க. தைரியமாக போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 100க்கு கண்டிப்பாக 70 மார்க்கள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் வந்து இந்த அக்யூஸ் நம்பர் 1 A1. விமர்சனம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளை வெளியிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா அட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுமா, ஷேர் பண்ண நடத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.